நாமக்கல் அருகே கொல்லிமலை அடிவாரத்தில் மழைநீர் சேமிக்க விவசாயிகள் அமைத்துள்ள நீர் சேமிப்பு குட்டை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் நான்கு புறமும் மலைக்குன்றுகள் சூழ்ந்த கிராமம் வேலுக்குறிச்சி. இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதியில் விவசாயத்தை மேம்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து கொல்லிமலை அடிவார பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குமரன் ஏரியை அமைத்துள்ளனர். கொல்லிமலையில் பெய்யும் மழைநீர் அடிவார பகுதியான வேலுக்குறிச்சி பழனியப்பர் கோவில் பகுதிகளில் பாய்ந்தோடினாலும் அவற்றை சேமிக்க முடியாத நிலையில் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என எண்ணிய விவசாயிகள் எட்டிக்குட்டை மலை அடிவார பகுதியில் இரண்டு ஏக்கர் நிலத்தை சொந்தமாக வாங்கி அங்கு மழைநீர் தேங்கும் வகையில் குமரன் ஏரி என்ற பெயரில் நீர்க்குட்டையை அமைத்துள்ளனர். வேலுக்குறிச்சி பகுதியில் கடும் வறட்சி காரணமாக 1000 அடி வரை ஆழ்துளாய் கிணறு அமைத்தாலும் தண்ணீர் கிடைக்காத நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த ஏரியின் மூலம் கடந்த சில வாரங்களாக பெய்த மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்த கிராமம் மழைநீர் சேகரிப்பில் முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதனால் இந்த ஆண்டு வாழை, மஞ்சள், நெல் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான வறட்சி நிலவி வந்த நிலையில் தங்கள் பகுதியான கொல்லிமலை அடிவாரத்தில் விவசாயிகள் ஒருங்கிணைந்து சொந்த செலவில் குமரன் ஏரியை உருவாக்கியுள்ளதாக விவசாயிகள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். இப்ப இந்த ஏரியெல்லாம் நம்மனால பக்கத்தில் இருக்கிற போர்லாம் நல்லா வந்து நீர்மட்டம் நல்லா மேல வந்துருச்சுங்க. கிணத்துல நீர்மட்டம் நல்லா மேல வந்துருச்சு. இதனால பாத்தீங்கன்னா வாழை, கரும்பு, நெல் இந்த மாதிரிலாம் இப்ப பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து வெளியில வேலைக்கு போன இளைஞர்கள்லாம் கூட இப்ப விவசாயத்துல நல்ல வருமானம் வருது அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கே வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வாண்டு பெய்த தொடர் மழையின் காரணமாக குமரன் ஏரி நிரம்பிய நிலையில் குட்டையின் கரையை பலப்படுத்திட அரசு நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ ஒரு 15 வருஷம் முன்னாடி நல்லா செல்வாக்கா இருந்தது இந்த ஏரியா. அப்புறம் மழை குறைய குறைய இங்கே ரொம்ப வறட்சி ஆகி போச்சு. இங்கே அதுக்கு முன்னாடி வாழை, மஞ்சள், மரவள்ளி கிழங்கெல்லாம் பயிர் செய்வோம். அப்புறம் இப்போ இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதுனால 2-3 கிராம் வந்து தண்ணி நல்லா தேங்கியிருக்கு. தேங்கி வலிஞ்சு போயிட்டுருக்கு. முதல் தரம் தேங்கினதுனாலே ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு 300-400 கிணத்துல வந்து தண்ணி ஒரு 15 அடி 20 அடி மேலே ஏறி இருக்கு நல்லா. இப்போ மறுபடியும் 2வது தரம் மழை பெஞ்சு மறுபடியும் தண்ணி வந்திருக்கு. இன்னும் நீர்மட்டம் மேலே ஏறும். இந்த மாதிரி நீர்மட்டம் மேலே வந்து 15 வருஷம் இருக்கும் எங்களுக்கு. அதனால் விவசாயிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை வந்து முழுமையாக புரிந்து செயல்படும் போது நிச்சயமாக நம்மளுடைய கிராமங்களும் இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நாடும் நாட்டு மக்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலுக்குறிச்சி விவசாயிகளைப் போல ஒவ்வொரு ஊரிலும் விவசாயிகளோ பொதுமக்களோ ஒருங்கிணைந்து இது மாதிரியான நீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும்போது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய பணிகள் செழிக்கும். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன். முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.